எத்தனை நாள் தான் சைட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வீக்கெண்டில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே லொக்கேஷனில் நம்ம மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 August 17-18 சனி ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்குதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரையும் 18 ஈவினிங் நான் மீட் பண்ண போகிறேங்க. எக்ஸ்போ 17-18 நடக்குது. 18 ஈவினிங் நான் அங்கே வரேன். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம். டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துட போகிறீங்க. வரும்போது எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. சீட் பெல்ட்டும் போட்டுட்டு வந்துருங்க. பூந்தமல்லி ஹை ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாராவது வசந்த் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் தனியாக இருக்காங்க, அம்மா தனியாக இருக்காங்க, மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டுருக்கேன், எதாக இருந்தால் சொல்லுப்பான்னு கேட்டால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான தான் இந்த ப்ராஜெக்ட். வேலம்மாள் வித்யாலயாவுடைய பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ரொம்ப பக்கங்க. பேக் சைடு என்ட்ரன்ஸ் ப்ரைவேட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிசைனர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே நீங்கள் பார்க்க முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் இருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 3BHKவோட லிவிங் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 18.75 டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 10.25 டச் பண்ணாலே கண்ட்ரோல் ஆகும். இப்போ கூட வந்து லைவ் வியூ பண்ணலாங்க. இந்த பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேங்க மதுரவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலாஜிஸ் பில் டெக் ப்ரைவேட் லிமிடெட். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் அப்படின்ன உடனே வீடியோட பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது தெரியுது இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா வேலம்மாள் வித்யாலயா. வேலம்மாள் வித்யாலயாவுடைய பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ரொம்ப பக்கங்க. பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கே டு செட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட் எடுத்துருக்காங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையும் ட்ரோன் வாங்குவோம். எங்கே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க? பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த லெவல் போக முடியும். பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்க ஒன்றும் ஆயிடுங்க. சரிங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பக்கத்திலே இருக்கணும், என் குழந்தைங்க அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். குழந்தைங்களையும் நீங்கள் பஸ் ஏற்றி விட தேவை இருக்காது. நடந்து போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். மத்தியானம் சாப்பாடு கூட திருப்பி கொடுக்கலாம். இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்றது தெரியல. நான் படிக்கும் போதெல்லாம் இருந்தது, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் நல்லா கிடைக்குங்க. நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு ரெண்டு வீட்டு கூட ரெண்டல் இன்கம் சம்பாதிக்க முடியும். அதை நான் வீடை காமிச்சிட்டு உங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம் டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜிஎஸ்டி கிடையாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஜெக்ட். சிசி கூட வாங்கிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜிஸ் சஃபயர். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை மதுரவாயல் பல்லவன் நகர் 6th Main Road இருக்குங்க. பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்டாரில் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் ஏஜிஎஸ் சினிமாஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் மதுரவாயில் பார்க்கும் இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும், இங்கேயே நல்லா காத்தோட்டமாக இருக்குது, இன்னும் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும் அந்த பார்க்கு. வீக்கெண்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஏஜிஎஸ் சினிமாஸ். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி ஹைவேயில் ஆலப்பாக்கம் சிக்னல் நம்ம பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க ரொம்ப நியர்பையில் இருக்குது பூந்தமல்லி ஹை ரோடுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி சாலை இருக்குது இல்லையா, பூந்தமல்லி சாலையிலேருந்து உள்ள ஆலப்பாக்கம் மெயின் ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோட் காரிடாரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வளசரவாக்கத்தையும் இங்கேருந்து சென்றடைய முடியும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி டென்டல் காலேஜும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேடலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மதுரவாயில் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது. இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர்லேருந்து சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2007 ப்ரொப்போசல் கொண்டு வந்தாங்க இல்லையா, பறக்கும் சாலை திட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து க்ளோஸ் ஆகுது. எதனால் இதை நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்டைலில் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டபுள் டெக்கர் பிரிட்ஜாகவும் வருது. அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனெக்டிவிட்டிங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு மெட்ரோ வந்து ஒரு 10 minutes ட்ராவல் தான். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி மெட்ரோவில் போட்டுட்டு கூட சிட்டியோட மற்ற பகுதி அசஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க் வந்து ரோஹிணி சினிமாஸ் இருக்குது, விஆர் மால் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத அது மூலியமாக பார்த்துக்கலாம். 52 இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் இருக்குது, அதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. சிட்டிக்கு பக்கத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி, உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், பக்கத்தில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுங்க. வாங்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஹே போடா புடுறா அவனை புடிடாச்சிரு புடிச்சிருவோண்டா அவனை பக்கத்துக்கு போய் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ground லேண்ட் ஏரியாங்க, சில்ட் +4 floors. ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு வீதம், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 units இருக்குது.
ரெண்டு பிளாக்காக பண்ணியிருக்காங்க. அதாவது விங் ஏ விங் பி. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விங் ஏ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 யூனிட் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விங் பி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 யூனிட் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக லிஃப்ட் இருக்குது, செப்பரேட்டாக ஸ்டார் கேஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் கிடையாது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 28 2BHK இருக்குது, 12 3BHK இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். தனித்துவமாக இந்த பில்டிங் தெரிஞ்சிச்சு. எக்ஸ்டீரியரில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, 7 கோட் பண்ணியிருக்கிறாங்கங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிர்லா பட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க, டாக்டர் ஃபிக்ஸிட் ரெயின் கோட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டுங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பாசஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இது எந்த பக்கம் அப்படியே காமிச்சிருங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெண்டு மெயின் கேட் இருக்குது, பேக் சைடில் ஒரு மெயின் கேட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபியூச்சரில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த ஃப்ளட் டைமில் மழை பெஞ்ச டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை கூட நீங்கள் வந்து பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம். ஃபியூச்சரை கருத்தில் கொண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் லெவலே வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து 4 அடி மேலே ஏற்றி கட்டியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. சிசியும் வாங்கியாச்சு, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, அதாவது ரெண்டு பிளாக்குக்கு, அதாவது ரெண்டு விங்குக்கு செப்பரேட் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, 24/7 செக்யூரிட்டியான இருப்பாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பில்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் பண்ணியிருக்காங்க. ஜென்செட் இருக்குது 84 KVக்கு. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஏரியா கொடுப்பாங்க இல்லையா, இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி ப்ரொவிஷன், கீசர் ப்ரொவிஷனை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது, ஜிம் இருக்குது. மல்டிபர்பஸ் ஹால் ரொம்ப நல்லாவே இருந்தது, ஜிம்மும் ரொம்ப நல்லாவே இருந்தது, ஏசி ஜிம்முங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சோர்ஸ் இருக்குங்க. போர்வெல் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, கிணறும் இருக்குது, வெல்லும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-phase CB line கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்குமே. இது வந்து சிட்டி லிமிட்குள்ளே அஃப்கோர்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை, அண்டர்க்ரவுண்ட் சீவேஜ் லைனும் இங்கே இருக்குது. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சம்பும் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போர்வெலுக்குள்ள வாட்டர் டேங்க் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டருக்குள்ள வாட்டர் டேங்க் ஆகும் சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் அங்கேயே ஒரு அசஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு டேப் இருக்குது கிச்சனில், நான் உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விங் ஏ, பக்கத்தில் விங் பி. நம்ம விங் ஏல இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய 3BHK பார்க்கலாம், விங் பியில் இருக்கக்கூடிய 2BHK பார்த்துடலாம். அதோ ஸ்கூல் தெரியுது பாருங்கள், வேளம்மாள் வித்யாலயா. பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, தேர்ட் என்ட்ரன்ஸ். அது வழியாக போனீங்கன்னா ரொம்ப பக்கம், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் காமிச்சிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இங்கே இருந்தபடியே வீட்டினுடைய மெயின் டோர்லேருந்து நீங்கள் யார் இந்த லாபிக்குள்ளே வரணும், யார் வரக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே அமுக்குனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு மெயின் டோர் பக்கத்தில் பெல் அடிக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தபடியே, இன்டர்காம் கிடையாது, பேச மட்டும் முடியாது, வீடியோவில் பார்த்து பார்க்குறபடியே வீடியோவில் பார்த்து நீங்கள் வரலாம் உள்ள அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டோர் ஓப்பன் ஆகும், நீங்கள் உள்ளே போய்க்கலாம். வாங்க வாங்க. லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பர் எலிவேட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற யூனிட் பார்க்க போகிறோம். மொத்தம் இருக்கக்கூடிய 40 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 15 யூனிட் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபேமிலிஸும் வந்திருக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் 2-3 யூனிட் மட்டும் வர வேண்டியது இருக்குது பெண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெல்கம், வாங்க வாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டர் எல்லாமே நல்லா ஒய்டாக இருக்குங்க. இந்த பாருங்கள், நல்லா ஒய்டாக இருக்குது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 தான் கொடுப்பாங்க, நல்லா ஒய்டாக இருக்குது, அதை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீக்குட் டோர். வாங்க வாங்க வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1373 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3BHK 3 toilet ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. மெயின் டோருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்காம் இருக்குது, அதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா ஃப்ரெண்ட்டில் லாபி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, அது மூலியமாக நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அப்படி டச் பண்ணாலே கண்ட்ரோல் ஆகும். இப்போ கூட வந்து லைவ் வியூ பண்ணலாங்க. இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு கீழே காமிச்சல, இப்போ நம்ம வீடியோ இது பண்ணதெல்லாம் நீங்கள் இப்படி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் யார் ஃப்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க தான் கால் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, என்னோடய அப்பா. ஹலோ
ஆ சரிப்பா. ஓகே டிகே. அச்சா சாப். ஓகே சாப். டிகே சாப். என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நேற்று வந்து சவுக்கு கட்டை வாங்குறதுக்கு கட்டம் கொடுத்துட்டு போயிருந்தோம். சவுக்கு லோடு இல்லை, காலையெல்லாம் வரும்னு சொன்னாங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகேங்களா, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44%. இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே நீங்கள் பார்க்க முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் இருக்கிறது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 3BHKவோட லிவிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 18.5 10 அடிங்க. டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 10.5 x 9.5. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே நிறைய பேருக்கு இந்த பிளான் பிடிக்கும். பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஃப்ரண்டில் எம்எஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, பாரிவேர் பிராண்டில் பாரிவேர் டேப்போடு இருக்குது. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 x 2 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனசோனிக் விஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பால்கனி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.75 x 4.5. இந்த லிவிங் கம் டைனிங் உள்ளே வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்கும் டைனிங்க்கும் இன்பிட்வீனில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா செட்டப் இருக்குது, பூஜா யூனிட் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் சூப்பராக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வீடு பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பூஜாக்குன்னு தனியாக ஸ்பேஸே எங்கேயும் அலாட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கே பாருங்கள் தனியாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, 2 UPVC விண்டோஸ். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வித் கிரில்லோட இருக்குது, இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்துருந்துங்க. சர்வீஸில் கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். எல் லாஃப்ட் இருக்குது. இதுதான் வந்து நான் ஃப்ரெண்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்லேருந்து மெட்ரோ வாட்டர் இங்கே வந்துடும். ஒரு டேப்புக்கும் இன்னொரு டேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் வாட்டர் வந்துடும், சரிங்களா. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 9 x 8 நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிச்சன். சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயும் இருக்குது. நல்லா ப்ரைட்டாக இருக்கே வீடு. அப்படியே அங்கேயே பாருங்கள், நான் லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ண பார்த்திங்களா ப்ரைட்டாக இருக்குது அப்படியே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், இங்கே நல்லா இருக்காது. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேங்க, சவுண்டு கேட்கும். ஓகே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 1 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டில் பாரிவேர் பிராண்டில் இருக்குது. 7 ft வரைக்கும் வால்டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால்மிக்ஸ் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாரிவேர் பிராண்டு தான். வாஷ் பேஷன் இருக்குது பாரிவேர் பிராண்டில். டேப் இருக்குது, அதுவும் பாரிவேர் பிராண்ட்லேயே. ஏன்னா ஒரு சில இடங்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா வாஷ் பேஷன் ஒரு பிராண்டில் கொடுத்துட்டு டேப் ஒரு பிராண்டில் கொடுப்பாங்க. அது வீடு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரிவேர் பிராண்டில் பிராண்டாக கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்துருங்க. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நில்லுங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல்ஃப்குள்ளே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதனால் என்னென்னா நீங்கள் உங்களோட மெமரபுளான திங்ஸ் இங்கே வச்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கே ஃபஸ்ட் வியூ நல்லாயிருக்கும். எப்பயுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து நீங்கள் டிசைனராக இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க போது ரொம்ப நல்லா இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணுங்கள். வரவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். லிவிங் பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பில்டிங் வந்து யூனிக்காக தெரியுது. நம்ம பட்டர்ஃப்ளை பிரிட்ஜிலேருந்து பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் எல்லாமே காமிச்சிருப்பேன். இந்த யூனிட் கூட அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். செட்பேக் ரொம்ப நல்லாவே விட்டுருக்குறாங்க. நான் அதனால தான் இன்ட்ரோவே செட்பேக்கில் நின்று நான் எடுத்திருந்தேன். ட்ரைவே ஓகேங்களா. அதனால் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பக்கத்தில் என்ன வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அண்ணா ஒழிஞ்சிருக்காங்க. ஓகே இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ருக்கு, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பாரிவேர் பிராண்டில் இருக்குது. 7 ft வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசி வெண்டிலேட்டர்ஸ் வித் கிரில்லோட இருக்குது. வால்மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனசோனிக். இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது. செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே இன்டீரியர் ஒர்க் பண்ணுறீங்க, செல்ஃப் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி தனியாக எலிவேட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். லாஃப்ட் இருக்குது, 2 UPVC விண்டோஸ். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டுங்க.
இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத், தேர்ட் பாத் இது, 3BHK 3 toilet இது வீடு. இது பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோடு இருக்குது, வாஷ்பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. டைல்ஸ் டிசைன் மட்டும் தான் மாறுது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பிராண்டு தான். ஓகே, இப்போ இந்த வீட்டோட ரேட்டை பார்த்துடலாமா இல்லை அடுத்த யூனிட்டை பார்த்துடலாமா? ரேட் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து ஒரு 2BHK இருக்காலும் பார்த்துலாம். 2BHK ப்ரைவேட் அரசோட இருக்குது அந்த யூனிட். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8300 rupees. ஸ்ரீ பாலாஜிஸ் பில்டெக் ப்ரைவேட் லிமிடெட் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட். அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங், சர்வீஸ் கனெக்ஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இருக்கும், GST இருக்காது, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்துருச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 2BHK ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. 2BHK வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20,000-23,000 வரைக்கும் ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்க முடியும். நான் சொல்கிறது நார்மல் யூனிட்டுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் டெரஸோட இருக்கக்கூடிய யூனிட், அதுக்கு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். 3BHK வந்து பார்த்திங்கன்னா 32,000-35,000 rupees வரைக்கும் நீங்கள் ரெண்டல் இன்கம் இங்கே எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2BHK பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம விங் பிக்கு போகணும். டைம் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட் தான், 2BHK வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் யூனிட்டுங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்செட் இருக்குது, அப்படியே காமிச்சிருங்க. போங்க போங்க, ஜென்செட் இருக்குது 84 kVக்கு. பக்கத்தில் டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. ஃபயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரைவேட் டெரஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் டெரஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரைவேட் டெரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவேட் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிசைனர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா MSல கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த டவர் தெரியுது இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட், மெயினுக்கு ரொம்ப பக்கம். இதை பாருங்கள் அப்படியே கீழே காமிங்க. ட்ரைவ்வே ஒய்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருங்க, தீக்குட் டோர். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து கிரில் கேட் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங். உங்களுக்கு சவுத் ஃபேசிங் வேணும்னா கூட இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே சொன்னோம் இல்லையா கிரில் கேட், இங்கே வந்து மெயின் டோர் வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் மெயின் டோர் திறந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரைவேட் டெரஸும், ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங்கும் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1014 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2BHK 2 toilet ஃப்ளாட்டுங்க. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ப்ரைவேட் டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா 178 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியாக இருக்குது. அதனால தான் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இங்கே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 19 அடிக்கு 11 அடி இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11¾x4. பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. வாஷ்பேஷனோட இருக்குது. வாஷ்பேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட் வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் டேப்போட வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்பேஸ். ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேனசோனிக் பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1-seat PVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். லாஃப்ட் இருக்குது. லைட்டும் போட்டு காமிச்சிட்டாங்க. லைட் இல்லாதப்பவும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரைட்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ்பேஷன் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர்ஸ் வித் கிரில்லோட இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃபேனோடவும் இருக்குது. லிவிங் கம் டைனிங்கில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் இருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. நம்ம கிச்சனை பார்த்துட்டு வந்துடலாம். இது என்ன தான் 2BHK இருந்தாலும் கிச்சனும் நல்லா பெருசாக இருக்குது. ப்ரைவேட் டெரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நார்மலாக 3BHK தான் ப்ரைவேட் டெரஸ் கொடுப்பாங்க, ஆனால் 2BHK அவைலபிள் இருக்குது இவங்கக்கிட்ட, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட் இது. அந்த 2BHK கட்டும்போது உங்களுக்கு நான் தெரிய சொல்கிறேன். இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் கிரில்லோட இருக்குது, எல்லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாவே வரும். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 8.5x12 அடிங்க. இந்த கிச்சனுக்கு சர்வீஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10x4.5x கொடுத்துருக்காங்க. சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 tap இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் வாட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்
சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க முடியும் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூபிபிசி விண்டோஸ் வித் கிரில்லோடு இருக்குது. என்ன ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக கொடுப்பாங்க எப்பயுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்டு போட்டுக்கணும், குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து லாக் பண்ணி நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏசி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவுட்டோர் யூனிட் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல்லங்க, இல்லை அவுட்டோர் யூனிட் நான் மொட்டை மாடியில் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து காப்பர் வாங்கணும், அது தனி ரேட்டு வந்துடும். நிறைய பேர் வச்சுருக்கோம் ஃபீல் ஆகும். காப்பரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் எவ்வளோ தௌசண்ட்ஸ் கணக்கில் போகும், ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் இருக்காது. இங்கேயே நீங்கள் வந்து அவுட்டோர் வச்சுக்கலாம். லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்குள்ளே ஸ்பேஸ் தனியாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஸ்பேஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டில் இருக்குது. பேரியர் பிராண்டில் வால்மிக்ஸ் வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8300 ருபீஸ். ஸ்ரீ பாலாஜிஸ் பில்டெக் ப்ரைவேட் லிமிடெட் கோட் பண்ணியிருக்காங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியல பில்டர் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிபில் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 822 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருந்து 1114 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 7 வேரியன்ஸில் 2BHK இருக்குது. 1239 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து 1461 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 3 வேரியண்ட்டில் 3BHK அவைலபிள் இருக்குங்க. பில்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் அண்ணா நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் என்ன, அண்ணா நகரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீடு கிடைக்குது அப்படின்றதையும், அதே அண்ணா நகர்லேருந்து ஒரு 10 to 15 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு நாங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வீடு கொடுக்குறோம் அப்படின்றதையும் உங்கள் ஆடியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பூந்தமல்லி ஹை ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி மதுரை வாயிலில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துங்களை யாராவது, வசந்த் நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்னோட ஒய்ஃபும் குழந்தைங்களும் தனியாக இருக்காங்க, அம்மா தனியாக இருக்காங்க, மெயினுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டுருக்கேன், எதாக இருந்தால் சொல்லுப்பானுங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்கிறதும் டேரெக்டாக பில்லர் காண்டாக்ட் நம்பர் தான், கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற லெவலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த். பை கைஸ், டாடா.